ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என் கல்யாணம் உடனே பண்ணுங்க. என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் துணிந்த சூர்யாவின் ரசிகர்களுக்கு வணக்கம். எதற்கும் துணிந்தவனுடைய ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நான் சென்னைக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷமா சூர்யாவை தெரியும். ஆனா சூர்யா கூட நடிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சன் பிக்சர்ஸுக்கும் டைரக்டர் பாண்டியராஜன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடிப்பு நாயகன் சூர்யா, யாராரோ பட்டம் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, இப்படி ஒரு அழகான ஹீரோயின் பட்டம் கொடுத்துருக்குதுல்ல. நானே இந்த 45 வருஷத்துல ஒரு 250 படம் நடிச்சிருக்கேங்க. எல்லாரு கூட எல்லா ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் பட்டம் கொடுத்து இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, இப்படி ஒரு அழகான ஹீரோவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் தோணும். நானும் ஒரு 100 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 ஹீரோயின் கூட நடிச்சிருக்கிறேங்க. ஒரு ஆள் ஒரு பட்டம் கொடுக்கல. அதனால இப்படி ஒரு அழகான பட்டம், நடிப்பு நாயகன்ங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு பட்டம். ரசிகர்கள் கொடுத்த பட்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சுவர் விளம்பரத்தில் எல்லாம் வள்ளல் சூர்யா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால நான் ரசிகர்களுக்கு சொல்றேன், நீங்க சூர்யாவுக்கு ரசிகர்களா இருந்தால் மட்டும் பத்தாது, அவரை ஃபாலோ பண்ணும். அவருடைய துணிச்சல், அவருடைய வள்ளல் தன்மை, கல்விக்கு அவர் கொடுக்குற முக்கியம், அந்த குடும்பத்தையே ஃபாலோ பண்ணும். அதான் அப்படி ஒரு அற்புதமான டிசிப்ளினான ஒரு குடும்பம் சிவகுமார் அண்ணன் குடும்பம். அது மாதிரி ரசிகர்கள் வந்து அப்படி இருக்கணும். ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து ஸ்கிரீன் இமேஜஸ் நம்ம சினிமாவில் வந்து நம்ம யாரோ டைலாக் ரைட்டர் எடுத்து கொடுப்பாங்க, வீரமா டைலாக் பேசிடலாம், இப்படி சுண்டிடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து சினிமாவில் வந்து கேமராவை பார்த்து வீரமா வசனம் பேசிடலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் டூயினா பயந்துக்குவாங்க. ஆனால் சூர்யா அப்படி இல்லை. என்னன்னா சூரரை போற்ற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதே தைரியம். ஜெய்பிங்கிறது எப்படி ஒரு படம் யோசிப்பாரு? நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்காக நான் பெரியாருடைய தீவிரமான தொண்டன். 35 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு என்னுடைய டைரக்டர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் என்கிட்ட கெஞ்சினாங்க. சார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி விட்டுருங்க சார், நீங்க அங்க போய் மேடையில வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையிலன்னு பேசாதீங்க சார், உங்களை நம்பி இத்தனை பேர் படம் எடுக்கிறோம், இத்தனை டைரக்டருக்கு இருக்கிறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சார் அப்படி. இல்லை, நான் என் மனசுல போட்டது பேசித்தான் எனக்கு மார்க்கெட் போனாலும் பெரியார் தொண்டன் என்று சொல்வதால் சினிமாவில் எனக்கு மார்க்கெட் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நான் தைரியமாட்டேன். இன்னைக்கு சூர்யா படத்துல வந்து பெரியார் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது, அம்பேத்கர் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது, சூரரை போட்டுல சூர்யாவுக்கு அபர்ணா பாலமுருளிக்கு கல்யாணம் நடக்குது, பின்னாடி பெரியார் படம் இருக்கு, ஜெயபீம்ல அம்பேத்கருடைய புரட்சிகரமான வசனங்கள் இருக்கு. என்ன பிரியா போங்க, நீ மட்டும்தான் நடிப்பு நாயகன் பட்டம் கொடுப்பியா? நான் புரட்சி நாயகன் ஒரு பட்டம் கொடுக்கிறேன். எங்க வீட்டு பிள்ளைக்கு நீ ஒரு பட்டம் கொடுக்கிற நான் பார்த்து சும்மா இருக்கா? புரட்சி நாயகன் பட்டம் கொடுத்திருக்க சூர்யா சூர்யா இருக்க புரட்சி நாயகன் சூர்யான்னு சொல்லுங்க.
என்னைக்குமே ஒரு நடிகன் வந்து திரையில இருக்கிற இமேஜ பர்சனல் லைஃப்லயே கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய நடிகர், என்னுடைய அன்பார்ந்த நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதத்தை செஞ்சார். ஸ்கிரீன்ல என்ன எம்ஜிஆர் பாக்குறீங்களோ அதான் ரியல் லைஃப்ல எம்ஜிஆர். அங்க அள்ளி கொடுக்கிற வள்ளல் மாதிரி நடிச்சாருன்னா ரியல் லைஃப்ல அள்ளி கொடுக்கிற வள்ளலா நடிப்பாரு. அங்க புரட்சி வசனங்கள் பேசினா சமூகத்திலே புரட்சி வசனங்கள் பேசுவாரு. அங்க சமூகத்துக்காக குரல் கொடுத்தா ரியல் லைஃப்லயும் சமூகத்துக்காக குரல் கொடுப்பாரு. அப்படி ஒரு நடிகர் தான் என்னுடைய அன்பு தம்பி சூர்யா. பாண்டியராஜ் சார் வந்து இந்த படத்துல நான் வந்து எப்படின்னா எந்த படத்துல நடிக்க போனாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுருவேன். ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரம் மாதிரி டைரக்டர்கிட்ட ஓடி ஓடி கேட்பேன், சார் ஒரு லைசன்ஸ் கொடுங்க சார், ஒரு என்எல்சி கொடுங்க சார், ஒரு ரெண்டு வார்த்தை சேர்த்து பேசிக்கிறேன் சார். அப்படி பேசி பேசிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவேன். தகடுன்னு டைலாக் எழுதியிருப்பாங்க, அங்கே போய் சார் ரெண்டு தடவை சொல்லிக்கு சார், தகடுங்கள தகடு தகடு அப்படிங்கிறது. அப்படி பாண்டியராஜ் சார் எனக்கு நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் இது. இளவரசன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நாங்கள் பேசி சிரித்து கூத்தடிச்சதையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பேசி சிரிச்சிருக்கோம். அது சூரியனோட நான் அடித்த ஜோக்கு வந்து சூரியோட காதலை போய் போய் சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லா செட்டிலையும் வந்து என் வயசை மறந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். மாறி வந்து என்ன நம்ம என்னென்னமோ ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் சூரிய காதல போய் சொல்லுவேன். வேற நடிகர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், ரெண்டே ரெண்டு நடிகர்கிட்ட தானே பேச முடியாது, ஒன்று சூர்யா இன்னொன்று கார்த்தி. ஏன்னா நம்மளை ஒரு நம்மளை மாமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிறாங்க அங்கே போய். ஆனால் என்னன்னா எனக்கு பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் 45 வருஷமா சூர்யாவை தெரிஞ்சாலும் கூட சேர்ந்தாப்புல ஒரு மாதம் டைம் பண்ணணும்னு இதுதான். இல்லாட்டி ஏதோ வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போக, அப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை போக, மாசத்துக்கு ஒரு தடவை சந்திப்போம். என்னன்னா நிறைய டிப்ஸ் கிடைச்சிது சூர்யா கிட்ட. நாங்கள டைம் பார்த்துக்கலாங்க, இங்கிட்ட வேண்டாம் அப்படின்னு போயிருவோம். என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வண்டி இழக்கணும். நாங்கள்லாம் ஒரு குத்து மதிப்பை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு 100 புஷ்அப்ஸ் 15 நிமிஷத்துல போட்டுருவேன். சந்தேகம் வரதான் இங்கேயே போட்டு காட்டுவேன். 15 நிமிஷத்துல 20-20 தான் 100 புஷ்அப்ஸ் போட்டுருவேன். சூர்யா கிட்ட தான் கேட்டேன், சூர்யா கொஞ்சம் பாரு சூர்யா மாதிரியாளர்கள் ரொம்ப டெக்னிக்கலா பண்றாளுங்க. அப்படி ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் வந்து சொல்லி நிறையா சிரிச்சுட்டு போகலாம். எனக்கு என்னென்னா சன் பிக்சர்ஸ், சன் டிவியில் வந்து எனக்கு பூமாலையிலேருந்து பழக்கம். நான் வந்து அவங்க பூமாலைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினப்போ அதுலேயே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு பழக்கம், அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பாலைவன ரோஜாக்குன்னு கலைஞர் வசனத்தில், கரை வசனத்தில் ஒரு படம் நடித்தேன். அதில் ஐயா முரசொலிமாறன் ஐயா வீடு தான் கதைப்படி என் வீடு. ஆனால் டெய்லி அங்கே தான் ஷூட்டிங். அப்படி எனக்கு நெருக்கமான பழக்கம் இந்த டீம் கூட. அப்புறம் வந்து இந்த மேடையை பார்த்தோன்னா எனக்கு ஒரு புது முடிவு வந்தது. ஒரு வில்லன் அப்படின்னா வினய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா ஒரு வில்லன் இல்லை, எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருதுங்க. ஒரு வில்லன் ஸ்டேஜுக்கு வந்தா ரசிகர்கள் வந்து அந்த வசனத்தை பேசி காட்ட சொல்லி சொல்லணும். அதுதான் ஒரு வில்லனுக்கு பெருமை. நான் மிஸ்டர் பாரத் நடிகையில் படத்தில் நடித்து முடிச்சு அந்த படத்தினுடைய 100வது நாள் நான் மேடைக்கு வந்தோன்னே இதே மாதிரி ரசிகர்கள் வந்து என்னமா கண்டு சௌக்கியமா சொல்லி காட்டு அப்படின்னாங்க. 24 மணி நேரத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்தப்போ அங்கிருந்து கத்துனாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லி காட்டுங்க சார். நாங்க காக்கிச்சட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ சார் ஒரு வாட்டி அங்கிருந்து கட்டினாங்க, தகடு தகடு சொல்லிக்காங்க. அது மாதிரி வினய் இந்த படத்தில் பேசுற டைலாக் பேசி காட்டு சொல்றாங்க பாருங்க. வினய் அதான் வினய் ஒரு வில்லனுக்கு சக்சஸ். என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கிரமம் நடக்கும். அந்த அக்கிரமம் நடக்கல எப்படா ஹீரோ வருவான்னு ஒரு பில்ட் அப் இருக்கும்.
ஒரு புயல் அடிக்கும் காத்தடிக்கும் ஒரு கால் வரும் இன்னொரு கால் வரும் அதுலயே கை தட்டலாம் தோணிடும் மியூசிக் இமான் சார் மாதிரி மியூசிக் போட்டு அப்படின்னா கண்டிப்பா கை தட்டிடுவாங்க ஆனா வில்லன் வந்து பாவங்க அவன் சொந்த உழைப்புலயே கையெழுத்துவாங்க கையை தட்டுவாங்க அவனா வந்து எதையாச்சும் நடிச்சு அவனா நடிக்கணும் இல்லையா வந்தா சுட்டா ரிப்பீட்டு வந்தா சுட்டா ரிப்பீட்டு ரொம்ப மெனக்கடலைங்க நாயா பெரிய அரஞ்சாத்தாங்கப்பா ஒரு வில்லனுக்கு அவன் பாவப்பட்ட பிராணிங்க அவன் கைதட்டல் வாங்கிடு ஹீரோ கப்படியில் ஃபுல் பில்ட் அப் இருக்குங்கல்ல ஹீரோயின் வேற பாடுவாப்புல ஹீரோவை பார்த்து முன்ன மாதிரி அழகனே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு போனால் முடியும் கைதட்டுவாங்க அதனால வந்து இப்போ இந்த வினயத்துக்கு வந்த கைதட்டல் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு லேட்டாக ஒரு ஆசை வந்துருச்சு ஆகவே இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில் சூர்யாவின் ரசிகர்களுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு மீண்டும் சரியான வில்லன் கதாபாத்திரம் அமைந்தால் மீண்டும் நான் வில்லனாக நடிக்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா ஒரு தலைமுறைக்கே வில்லன் சத்யராஜ் தெரியாம போயிடும் அநியாயம் பண்ண அழகு நானே இப்படி எப்படி இல்லை வில்லனா நடிக்கல அதான் நம்ம ஏஜ் குரூப்பு தெரியும் அப்போ பயங்கர ஸ்கோர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது இப்போ ரொம்ப நல்லா அப்பா வாக்கியம் நீ வந்து சார் அவர் தங்கமான மனசு சார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால சரியான சரியான வில்லன் கதாபாத்திரம் சொத்தையா வந்து முதல் சீன்லயே அடி வாங்கி போறாங்க பத்து ரீலுக்கு வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடும் அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா நடிப்பேன் அப்படிங்கிறத இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில் ஏன்னா நடிக்கணுங்கிற ஆசையை வந்து நான் முதல் முதல் சிவகுமார் அண்ணாக்கு நடிக்க சொன்னேன் அண்ணா எனக்கு சினிமாவில் நடிக்கலான்னு ஆசையா இருக்குண்ணே உனக்கே இந்த வேலை நடிக்கலாங்கிற ஆசையை சிவகுமார் அண்ணா முன்னாடி சொன்னேன் மறுபடியும் வில்லனா நடிக்கலாங்கிற ஆசையை சூர்யாவுக்கு முன்னாடியே சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு முன்னாடியே சொல்றேன் நல்ல ஒரு பஞ்ச் டைலாக்கோட அமைதிப்படையை விட காக்கி சட்டையை விட 24 மணி நேரத்தை விட 100வது நாளை விட மிஸ்டர் பாரத்தை விட இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க